இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஈக்விலிபிரியம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அதுல வந்து ரோலர் ப்ராப்ளம். நார்மலா ரோலர், பால், ஸ்பியர் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க வித் இன் அ சேனல். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம், அதுல டபுள் ரோலர் இருந்ததா எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். லெட் மீ கெட் இன் டு தி ப்ராப்ளம். டூ ஸ்மூத் ஸ்பியர்ஸ் ஈச் ஆஃப் ரேடியஸ் 100 mm. ஸோ 100 mm ரேடியஸ் இருக்க மாதிரி ரெண்டு பால். ஸோ ரேடியஸ் ஆஃப் பால் நம்பர் 1, ரேடியஸ் ஆஃப் பால் நம்பர் 2 இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா உங்களுக்கு 100 mm. அண்ட் வெயிட் ஆஃப் 100 newton. ஸோ வெயிட் என்ன அப்படின்னா பால் 1 வெயிட்டு, பால் 2 வெயிட், ரெண்டுமே என்ன அப்படின்னா 100 newton. ரெஸ்ட் இன் அ ஹரிசாண்டல் சேனல் ஹேவிங் வெர்டிக்கல் வால்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் விச் இஸ் 360 mm. அதாவது ஒரு ஹரிசாண்டல் சேனலில் வந்து இந்த பால் ரெஸ்டா இருக்கு. Within two vertical walls having the distance of 360 mm, find the reaction at the points, contact points A, B, C and D. இந்த நாலு பாயிண்ட்ல உள்ள ரியாக்ஷன் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கறத என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. பால் 1 இதை கன்சிடர் பண்ணிக்கலாம், இதை பால் 2 கன்சிடர் பண்ணிக்கலாம். பால் 1 பாத்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் வால்ல ஒரு கான்டாக்ட் பாயிண்ட் இருக்கு, தென் பால் 2 கூட ஒரு கான்டாக்ட் பாயிண்ட் இருக்கு. பால் 2 எடுத்துட்டீங்க அப்படின்னா வெர்டிக்கல் வால், லெஃப்ட் சைடு வெர்டிக்கல் வால் கூட ஒரு கான்டாக்ட், தென் ஹரிசாண்டல் சேனல் கூட ஒரு கான்டாக்ட் இருக்கு, தென் அகெயின் பால் 1 கூட ஒரு கான்டாக்ட் பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த மூணு கான்டாக்ட் பாயிண்ட்லையும் ரியாக்ஷன் இருக்கும். அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபைண்ட் பண்ண போறோம். நார்மலா ரியாக்ஷன் ஃபோர்ஸோட பேரா ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு கான்டாக்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுல ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். செகண்ட் என்ன அப்படின்னா, ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, பெர்பண்டிகுலர் டு த பிளேன், எந்த பிளேன்ல கான்டாக்ட் இருக்கோ அந்த பிளேனுக்கு பெர்பண்டிகுலராக இருக்கும். அண்ட் டுவர்ட்ஸ் த பாடி, நம்ம எந்த பாடிக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் டிரா பண்ண போறோமோ அந்த பாடிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டுவர்ட்ஸா இருக்கும். அதை நோக்கி என்ன இருக்கும் அப்படின்னா ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ திஸ் ஹவு வி ஆர் கோயிங் டு டிரா த ரியாக்ஷனல் ஃபோர்ஸ் ஆன் தி ஃப்ரீ பாடி டயக்ராம். இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் FBD, இதை ஒவ்வொரு பாலுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தனித்தனியாக டிரா பண்ணலாம். லெட் மீ டேக் பால் நம்பர் 1. பால் நம்பர் 1 மட்டும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பால் நம்பர் 1 என்ன இருக்கு அப்படின்னா செல்ஃப் ஹைட் இருக்கு. செல்ஃப் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 100 newton. செல்ஃப் ஹைட் எங்க ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் சென்டர் டவுன்வேர்ட் டைரக்ஷன்ல செல்ஃப் ஹைட் ஆக்ட் ஆகும். W1 தட் இஸ் ஈக்குவல் டு 100 newton. அண்ட் தென் பால் 1 ரெண்டு கான்டாக்ட் பாயிண்ட் இருக்கு. ரைட் சைட்ல ஒரு கான்டாக்ட் பாயிண்ட் இருக்கு, பால் 2 கூட ஒரு கான்டாக்ட் பாயிண்ட் இருக்கு. ஸோ ரைட் சைட்ல ஒரு கான்டாக்ட் பாயிண்ட், கான்டாக்ட் பாயிண்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ரியாக்ஷன் இருக்கும், சரிங்களா? அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா டுவர்ட்ஸ் த பாடி, அந்த பாடியை நோக்கி தான் இருக்கும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, எந்த பிளேன்ல ஆக்ட் ஆகுதோ அந்த பிளேனுக்கு 90 degreeல இருக்கும், பெர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ இதான் வந்து RA, ரியாக்ஷன் அட் A. அகைன் இன்னொரு கான்டாக்ட் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா ரெண்டு பாலுக்கும் நடுவில் இருக்கு, வித் ஆங்கிள் ஆஃப் ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபாங்கிற ஆங்கிள்ல ஆல்ஃபாங்கிற ஆங்கிள் என்ன இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்டாக்ட் பாயிண்ட் இருக்கு, திஸ் இஸ் ஆல்ஃபா. அண்ட் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா டுவர்ட்ஸ் த பாடி, தட் இஸ் RB. பிங்கிற பாயிண்ட்டுங்கிறதுனால அதை என்ன சொல்றோம், RB அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸ், ஒரு இன்க்ளைன் ஃபோர்ஸ் இருக்கு. இன்க்ளைன் ஃபோர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிசால்வ் பண்ணுவோம். ஸோ இதை ரிசால்வ் பண்ண அப்படின்னா ஆங்கிள் இருக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள டேர்ம் என்ன அப்படின்னா காஸ் டேர்ம். ஸோ RB காஸ் ஆல்ஃபா, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க டேர்ம் என்ன அப்படின்னா சைன் டேர்ம். ஸோ RB சைன் ஆல்ஃபா, சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் தி ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் பால் நம்பர் 1. ஸோ இந்த பால் எப்படி இருக்கு அப்படின்னா ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ல இருக்கு. ஈக்விலிபிரியம் கண்டிஷன் அப்படின்னா இந்த சேனலுக்குள்ள ரெஸ்ட் ஆகி இருக்கு. ரெஸ்ட் ஆகி இருக்குது அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் 0. சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸை மட்டும் இனிஷியலாக எடுத்துக்கிறேன். சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 0. எதெல்லாம் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா RA ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆகுது, RB காஸ் ஆல்ஃபா ரைட் சைடில் ஆக்ட் ஆகுது. ஸோ இனிஷியல் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு அசம்ஷன் எடுத்துக்கலாம். ஹரிசாண்டல் ஃபோர்ஸில் ரைட் சைட் போனால் பாசிட்டிவ், லெஃப்ட் சைட் போனால் நெகட்டிவ். வைஸ் வர்சா நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம், இதை பாசிட்டிவ் இதை நெகட்டிவ் கூட எடுத்துக்கலாம். தென் அப்வர்ட் பாசிட்டிவ், டவுன்வேர்ட் என்ன அப்படின்னா நெகட்டிவ். இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். ஸோ RA லெஃப்ட் சைடு, ஸோ நான் சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எழுதுறேன். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா RA இருக்குது, தென் RB காஸ் ஆல்ஃபா இருக்குது, இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் RA எப்படி இருக்குது அப்படின்னா
லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆகுறதுனால மைனஸ், ஆர்பி வந்து ரைட் சைடில் ஆக்ட் ஆகுறதுனால பிளஸ். இதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. எதெல்லாம் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா, வெர்டிகல் ஃபோர்ஸ் வந்து டவுன்வேர்டில் என்ன ஆக்ட் ஆகுதுன்னா செல்ஃப் ஹைட் ஆக்ட் ஆகுது, ஸோ செல்ஃப் ஹைட் இருக்குது. தென் அப்வேர்ல ஆர்பி சைன் ஆல்ஃபா, ஸோ ஆர்பி சைன் ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. டவுன்வேர்ட் அப்படிங்கிறதுனால டபிள்யூக்கு என்ன போடுறீங்க அப்படின்னா நெகட்டிவ் போடுறீங்க, ஆர்பி சைன் ஆல்ஃபா அப்வேர்டுங்கிறதுனால பாசிட்டிவ் போடுறீங்க, தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதே மாதிரி இந்த பால் நம்பர் ஒன்ல ஃப்ரீ பாடி டயராம்ல இருந்து ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். சிமிலர்லி பால் டூக்கு வாங்க, பால் டூவோட செல்ஃப் ஹைட் என்ன அப்படின்னா, பால் டூவோட செல்ஃப் ஹைட் ஆல்சோ என்ன அப்படின்னா 100 நியூட்டன். 100 நியூட்டன் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும், ஸோ டபிள்யூ டூ இஸ் ஈக்குவல் டு 100 நியூட்டன். செல்ஃப் ஹைட் எப்போவுமே த்ரூ த சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் வழியாக ஆக்ட் ஆகும், டவுன்வர்டாக ஆக்ட் ஆகும். தென் எங்கெல்லாம் காண்டாக்ட் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, பாட்டம்ல ஹரிசாண்டல் கூட சிங்கிற காண்டாக்ட் பாயிண்ட் இருக்கு, தென் ஆல்ஃபா ஆங்கிளில் பிங்கிற காண்டாக்ட் பாயிண்ட் இருக்கு, தென் லெஃப்ட் சைடில் டிங்கிற காண்டாக்ட் பாயிண்ட் இருக்கு. ஸோ மொத்தம் மூணு காண்டாக்ட் பாயிண்ட் இருக்கிறதுனால மூணு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். இது என்ன அப்படின்னா ஆர்பி, இது என்ன அப்படின்னா ஆர்டி, இது என்ன அப்படின்னா ஆர்சி. எல்லா ரியாக்ஷன் ஃபோர்ஸுமே டுவோர்ட்ஸ் தி சென்டர் நோக்கி தான் இருக்கும், ஆல்வேஸ் டுவோர்ட்ஸ் த பாடி அண்ட் பெர்பண்டிகுலர் டு த ஆக்டிங் பிளேன். ஆக்டிங் பிளேன் எந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுதோ, எந்த பிளேன்ல ஆக்ட் ஆகுதோ அந்த பிளேனுக்கு பெர்பண்டிகுலராக இருக்கும். எந்த பிளேன்லயுமே ஆக்ட் ஆகல அப்படின்னா, லைக் இப்போ ரெண்டு பாலுக்கு இன்பிட்வீன்ல காண்டாக்ட் பாயிண்ட் இருக்குன்னா அதோட டேஞ்சென்ஷியல் லைனுக்கு பெர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம மூணு ரியாக்ஷன் ஃபோர்ஸும் போட்டோம். இல்லை ஆர்டிங்கிறது ஹரிசாண்டல், ஆர்சிங்கிறது வெர்டிகல், டபிள்யூ டூ வெர்டிகல், ஆர்பி மட்டும் என்ன அப்படின்னா ஆல்ஃபா ஆங்கிள் இன்க்ளைண்டா இருக்கு. ஸோ இன்க்ளைண்டா இருக்க ஃபோர்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிசால்வ் பண்ணுவோம். ரிசால்வ் பண்றப்போ இது ஆல்ஃபா அப்படின்னா இந்த சைடு ஆல்ஃபா இருக்கும், ஆல்ஃபா இருக்க டேர்ம் என்ன அப்படின்னா காஸ் டேர்ம், ஸோ ஆர்பி காஸ் ஆல்ஃபா, இது என்ன அப்படின்னா ஆர்பி சைன் ஆல்ஃபா. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ரியாக்ஷன் ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணிடலாம். தென் சிக்மா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதெல்லாம் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா ஆர்டி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆர்டி, தென் ஆர்பி காஸ் ஆல்ஃபா, ஆர்பி காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இல்ல ஆர்டி டுவர்ட்ஸ் ரைட் சைடு அதனால பாசிட்டிவ், ஆர்பி காஸ் ஆல்ஃபா லெப்ட் சைடு அதனால நெகட்டிவ். தென் சிக்மா வி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. சிக்மா வி ஜீரோல எதெல்லாம் வெர்டிகல் ஃபோர்ஸ் அப்படின்னா ஆர்பி சைன் ஆல்ஃபா, டபிள்யூ டூ ஆர்சி, ஸோ டபிள்யூ டூ ஆர்சி ஆர்பி சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதுல டபிள்யூ டூ என்ன அப்படின்னா டவுன்வேர்ட் நெகட்டிவ், RC upward positive, RB sin alpha downward negative, that is equal to zero. So based on the direction of vertical force and horizontal force, we have to make the assumption upward na positive, downward na negative, right side na positive, left side negative. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பால் நம்பர் ஒன்னுக்கும் பால் நம்பர் டூக்கும் ஃப்ரீ பாடி டயராம் டிரா பண்ணிட்டு அதுல இருந்து சிக்மா ஹச் இஸ் ஈக்வல் டு ஜீரோ, சிக்மா வி இஸ் ஈக்வல் டு ஜீரோன்னு எடுத்துக்கலாம். After forming all the equation, இதுல எதெல்லாம் அன்னோனா இருக்கு அப்படின்னா ஆர்ஏ ஆர்பி ஆர்டி ஆர்சி அண்ட் ஆல்ஃபா எல்லாமே அன்னோனா இருக்கு. ஒவ்வொரு அன்னோனா ஃபைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்பிட்வீன் ஆங்கிள் ஆல்ஃபா என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். ஆல்ஃபா என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் ஃபார்ம் பண்றேன், இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்றேன். இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா O1, சென்டர் ஆஃப் பால் நம்பர் ஒன், சென்டர் ஆஃப் பால் நம்பர் டூ, இந்த பாயிண்ட் ஒரு ரேண்டம் பாயிண்ட் பி, இதான் என்ன அப்படின்னா ஆல்ஃபா. இதுல நான் காஸ் ஆல்ஃபா டிரா பண்ண அப்படின்னா காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஓபி பை ஓ1 ஓ2, ஓ2 பி பை ஓ1 ஓ2. இதுல ஓ1 ஓ2 என்னன்னு பார்த்தா அப்படின்னா இதோட ரேடியஸ் பிளஸ் இதோட ரேடியஸ். ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஓ1 ஓ2ங்கிறது 2 × 100, ரெண்டு பாலோட ரேடியஸ். தென் O2P என்னங்கிறது பார்த்தா அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸா என்ன அப்படின்னா O2P, டோட்டலா என்ன அப்படின்னா 360. இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் பால் 200. இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தா அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் பால் 100. ஸோ இந்த கேப் வேணும் அப்படின்னா 360 மைனஸ் 100 மைனஸ் 100 இஸ் ஈக்குவல் டு 160 mm. அதுதான் என்ன அப்படின்னா இந்த கேப். ஸோ அதுதான் O2P 160 mm.
இதை சால்வ் பண்ண அப்படின்னா ஆல்ஃபா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 36.87 டிகிரி. ஸோ அப்போ காஸ் ஆல்ஃபா என்ன வருது அப்படின்னா எனக்கு ஆல்ஃபா காஸ்ல போட்ட அப்படின்னா காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0.8. சைன் ஆல்ஃபா என்ன வருது அப்படின்னா சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0.6. ஸோ ஆல்ஃபா வேல்யூ ஒன்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ப்ரீவியஸா ஃபார்ம் பண்ண 4 ஈக்குவேஷனையும் 1 by 1 சால்வ் பண்ணலாம். லெட் மீ டேக் பால் நம்பர் 1 அலோன். பால் நம்பர் 1ல சிக்மா ஹச் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைச்சது அப்படின்னா -100 + RB சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0. இதில் ஆல்ஃபாக்கு பதிலாக சைன் ஆல்ஃபாக்கு பதிலாக நான் 0.6 போட்டுக்கிறேன். ஸோ ஆர்பி 0.6 இஸ் ஈக்குவல் டு 100. இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா ஆர்பி கண்டுபிடிக்கிறேன். எனக்கு ஆர்பி என்ன கிடைக்குது அப்படின்னா 166.67 நியூட்டன். தென் சிக்மா வி இஸ் ஈக்குவல் டு 0 பால் நம்பர் 1க்கு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா -RA + RB cos α = 0. இதுல ஆர்பி கான வேல்யூ 166 சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா RA = RB வேல்யூ 166.67 cos α = 0.6 சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 133.33 நியூட்டன் கிடைக்குது. சரிங்களா, இது என்ன அப்படின்னா ஆர்ஏ வேல்யூ. சிமிலர்லி பால் நம்பர் 2க்கும் சால்வ் பண்ணுறேன். பால் நம்பர் 2 எடுத்தா அப்படின்னா சிக்மா ஹச் இஸ் ஈக்குவல் டு 0 ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா RD - RB cos α = 0. ஸோ எனக்கு ஆர்பி வேல்யூ தெரியும், ஆல்ஃபா வேல்யூ தெரியும். ஸோ எனக்கு ஆர்டி வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 133.33 நியூட்டன் கிடைக்குது. இதே மாதிரி சிக்மா வி இஸ் ஈக்குவல் டு 0 பால் நம்பர் 2க்கு போட்டேன் அப்படின்னா like equation -100 + RC - RB sin α = 0. ஸோ எனக்கு ஆர்பி தெரியும், ஆல்ஃபா தெரியும், அதுலேருந்து ஆர்சி கண்டுபிடிச்சிடலாம். ஆர்சி வேல்யூ என்ன வந்துச்சு அப்படின்னா 200 நியூட்டன். ஸோ திஸ் இஸ் த வே வி கேன் சால்வ் தி ஈக்விலிபிரியம் கண்டிஷனில் வி கேன் சால்வ் தி ஈக்குவேஷன் அண்ட் ஃபைன் தி அன்னோன் ரியாக்ஷன்ஸ். தேங்க்யூ.